ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மானுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். இந்த ஜக்கி ஈஷா மையத்தில் இப்போது ஒரு பெண் காணாமல் போனாருங்கிறது ஒரு செய்தியாக இப்போ அவர் பக்கத்தில் அவர் உயிரற்ற சடலமாக அவர் எடுக்கப்பட்டிருக்கிறார். பலர் வந்து ஜக்கி அந்த ஈஷா மையத்தோடு தொடர்புபடுத்துகிறாங்க. சிலர் வந்து அதற்கு ஆதரவாக இருக்கிறவங்க வெளியே போய் தான் உயிர் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன நடந்திருக்கும், என்ன நடக்குது? பொதுவாக அந்த ஆசிரமத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் மர்மமாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் ரொம்ப ரொம்ப கிளியர் கட் கேஸுங்க. இது ரொம்ப ரொம்ப இதில் வந்து ஒரு நம்ம ரொம்ப மூளை ஆராய்ச்சி பண்ணிலாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த அம்மா ஈஷா மையத்திலேருந்து ஓடி வந்திருக்காங்க. ஓகே, தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க. லாஸ்ட் டே, ஏழாவது நாள் முடிய போகுது. அவங்க ஹஸ்பண்ட் அவங்கள பிக்கப் பண்ண வராங்க. எதுலேருந்து தப்பிச்சு வெளியே வராங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஃபோன் பண்ண. அந்த அம்மாவோட மொபைல் நம்பர் இல்லைன்ட்டு அவங்க ஃபோன் எடுக்கல. அவர் விட்டார். ஏதோ ஒரு ஃபோன் கால் இருக்கு, ஆசிரமத்தில் இருக்கோம், நம்ம எதுக்கு அதை எடுத்துட்டு அவர் விட்டார். மனுஷன் பிக்கப் பண்ண போனவர் அவர் ஆசிரமத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. இந்த அம்மா வெளியே போயிடுச்சு. 3000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோக்ராமில். 6000 ரூபாய் கொடுக்கணும், 6000 ருபீஸ் பேமெண்ட். ஓடி வெளியே போயிருக்காங்க. செம்மேடு பகுதியில் அந்த அம்மா அதோட ஜெர்னி முடிஞ்சது. செம்மேடு பகுதியில் போய் அங்கிருந்து என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அந்த அம்மா உயிர் இழந்தது, அது தெரியும் நம்மளுக்கு. சூசைட் பண்ணுறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை இதில். இல்லை, நீங்கள் தப்பிச்சு போயிருக்காங்கன்னா யார் துரத்துனாங்க? துரத்திட்டு வந்ததுக்கான ஆதாரம் இருக்காங்கிற கேள்வி வரும்ல. இல்லைங்க, துரத்திட்டு வந்தாங்கன்னா அந்த அம்மா ஓடுது. செம்மேடு வந்து சி நான் அங்கிருந்து போகிறேன், வெளியே போகிற ஒரு இடத்துலேருந்து போகிறேன்னா என்னோட பேக்கு, என்னோட பொருள், மொபைல் ஃபோன் அனைத்தும் நான் எடுத்துட்டு போவேன். இல்லை, ஒரு லாக்கரில் அப்படியே ஒரு பொருள் விட்டுட்டா போயிடுவேன். குழந்தை இருக்கு இந்த அம்மாவுக்கு. சூசைட் நோட் ஆச்சு எழுதிட்டு போயிருக்கணும் சூசைட் இருந்ததுன்னா. அண்ட் சூசைட் இருந்தா 7 நாள் கழிச்சா பண்ணுவாங்க ஒரு கேம்ப்ல போனதுக்கு அப்புறம். ஸோ இது ரொம்ப கிளியர் கட் கேஸ். இதில் ஜக்கி இன்வால்மெண்ட் 100% இருக்கு. ஜக்கியோட ஆசிரமம் இன்வால்மெண்ட், ஜக்கியோட டைரக்ட் இன்வால்மெண்ட் இருக்கா நம்மளுக்கு தெரியாது. அண்ட் இந்த ஆசிரமத்தில் ஏதோ நடந்தது அந்த அம்மா பார்த்துருக்கு, ஓடி போயிருக்கு. அந்த அம்மா வெளியே சொல்றதுக்கு முன்பு அந்த அம்மாவோட உயிர் நம்ம இறந்துட்டோம். ஸோ இதுக்கு நியாயம் கிடைக்குமாங்கிற அடுத்த கேள்வி. வாய்ப்பே இல்லை. ஜக்கியோட கட்டின பொண்டாட்டிக்கு நீதி கிடைக்கல, விஜய்க்கு நீதி கிடைக்கல. ஜக்கி நான் தியான லிங்கத்துல கான்சென்ட்ரேட் பண்றோம், நானு விஜி பாரதி புக்ல எழுதுறாரு. இந்த 3 பேர் தான் அந்த தியான லிங்கத்தை உருவாக்குறோம்ட்டு அவர் எழுதுறாரு. விஜி மரணம் எடுந்தாங்க, அது சூசைடா மர்டரா நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. ஜீவசமாதி கண்டிப்பா இல்லை, இது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அம்மா ஜீவசமாதியில் சாவலை, இருந்தாலும் ஜீவசமாதி போய் பேசிட்டு இருக்கான் ஊர் ஃபுல்லா. அதுக்கப்புறம் இந்த பாரதி இப்போ காணாம போயிட்டாங்க, அந்த ஆசிரமத்திலே இல்லை. அப்போ தியான லிங்கத்தோட பவர் இல்லையா இழுத்து வைக்கிறதுக்கு? அந்த அம்மாக்கே நியாயம் கிடைக்காத போது சுபஸ்ரீலா எந்த மொழிக்கு? ஸோ எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கு. விசாரணையில கண்டிப்பாக போலீஸ் மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணோம் தவிர, அவங்க வைஃபோட மர்டரை மூடி மறைச்சிட்டாங்க, விஜயோட மர்டரை மூடி மறைச்சிட்டாங்க. இல்லை, இப்போ இவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க, அங்கிருந்து 7 நாட்கள் காணாமல் போய் திடீர்னு இன்னைக்கு அவங்களுடைய உடல் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ வந்து எதையோ ஆசிரமத்தில் பார்த்ததனுடைய விளைவாகத்தான் அவங்க தப்பிச்சு போய் சொல்ல நினச்சி அவங்க இவங்களை கொண்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சக பெண்கள், பிற ஊழியர்கள் எல்லோருக்கும் அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தானே? ஏன் விஜி இறங்கும் போது கூட ஒரு 50 பேர் இருந்தாங்க தோழர். ஜக்கியோட வைஃப் இருக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க. ஜக்கியோட வைஃபோட ஃபேமிலியை நான் இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தேன். அவங்க வந்து இதுக்கு வரைக்கும் பயப்படுறாங்க. அந்த ஆளை பார்த்தா கண்டா எஃப்ஐஆர் ஆச்சு, பெங்களூர்ல போய் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி எஃப்ஐஆர் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இங்க 302 மர்டர் கேஸ் எஃப்ஐஆர் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. நீங்க விசாரிக்க கூட இல்லையா? அந்த ஆளு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட விசாரிக்க கூட இல்லையே. கலைஞர் காப்பாத்திட்டாரு அவரே. கிருஷ்ணர் தன்னோட தாய் கூட படுத்துக்கிட்டாருங்கிறாரு, எஃப்ஐஆர் போட முடியல. ஸ்னேக் ஹண்டிங் பண்றாரு, எஃப்ஐஆர் போட முடியல. பொய் பொய்யா பேசுறான். 9 லட்சம் மரம் சேலத்துல நட்டிருக்கேன், 10 லட்சம் மரம் ஆசிரமத்துல நட்டிருக்கேன், 64 லட்சம் மரம் வெள்ளிங்கிரி மலையில நட்டிருக்கேன், ஒன்னும் பண்ண முடியலையே. பாட்டுக்கு போய் எடுக்க மாட்டியா எடுக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு உட்கார்றாங்க கூட, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் உட்கார்றாங்க, ஆசிரமத்துக்கு போறாங்க. இவர் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறாரு. நெட்ஒர்க்கிங் எல்லாம் லெவலே வேற இல்லை இந்த ஆளுக்கு. எப்படி நீதி கிடைக்க முடியும்? ஸோ அதனால ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் இது என்னன்னா, 100% அந்த அம்மா ஓடும் போது ஈஷால தான் ஓடி போயிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் யாருக்குமே இருக்க வேணாம். 7வது நாள் முடியுது, இங்கிருந்து ஓடுறாங்க, ஈஷால தான் ஓடுறாங்க.
அண்ட் மரணம் ஆயிடுறாங்க. அப்போ இறந்ததுக்கு அப்புறம் இப்போ சூசைடுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு? வாய்ப்பே இல்லை, கிணறுல கிடைக்கிறாங்க, தள்ளி விட்டுறதுக்குள்ள இருக்கலாம். இல்லை, இப்போ காவல்துறை எப்படினாலும் இதை வந்து சந்தேகத்திற்குரிய மரணம் தானே இப்போ முதற்கட்டமாக வழக்கு பதிவு செஞ்சுருப்பாங்க. தோழர் காவல்துறை எத்தனை சொல்கிறேன் பண்ணியிருப்பாங்க, நான் அதில் டவுட்டே இல்லை. காவல்துறை பண்ணியிருக்கலாம், திருப்பி நாளைக்கு ஒரு அதிகாரிங்க நல்ல அதிகாரிங்களா பார்த்து அரசாங்கம் முடிவு எடுத்து இல்லை இது அக்கிரமத்துக்கு ஏதோ ஒரு முடிவு கட்டணும், கண்டிப்பாக நம்ம ப்ராப்பராக என்கொயரி நடத்தணும், இது இது மாதிரி பெண்கள் இறந்து போகிறது ஆசிரமத்தில் புதுசு இல்லை இல்லை, அனைத்து ஆசிரமத்திலும் இப்போ குருமித் ராமரையன் இருக்காருன்னா சரி, இல்லை இந்த ஆசாராம் பாப்பு இருந்தாலும் சரி, பல சாமியார்கள் இது வரைக்கும் உள்ளே போயிருக்காங்கல்ல ரேப் அண்ட் மர்டர்ல. ஸோ இவங்க ரொம்ப சின்சியராக அதை விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பாக பல விஷயம் வெளியே வரும். பட் அந்த வில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இல்லை, ஏன்னா இந்த ஆளோட நெக்ஸஸ் அவ்வளோ டீப்பாக இருக்கு, அவ்வளோ கார்பரேட்ஸ் கூட ரொம்ப டீப் நெக்ஸஸில் உட்காந்துருக்கிறாள் இருந்தாலும். இப்போ இப்போ வந்து இவர் மீது ஏற்கனவே யானை வழித்தடங்களை மீறி போட்டிருக்கிறாரு. அது யானை வழித்தடங்கள் இல்லை தோழர், யானை இருப்பு இடம், யானை இருப்பிடம். இருப்பிடம் ஆமாம். இல்லை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்தாலுமே அவர் மீது இதுவரை ஒரு விழுக்காடு கூட நடவடிக்கை எடுக்க முடியலையே. ஒரு எந்த விஷயம் தோழர், ஒரு ரெண்டு கிரைமா இருக்கு தோழர், நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு புக் எழுதலாம், அந்த ஆளோட கிரைம் ஸ்டோரி பத்தி ஒரு புக் எழுதலாம். சாதாரண மனிதர்கள் அந்த குற்றத்தை செஞ்சா தப்பிக்க முடியாது. எவனாச்சும் இங்க வந்து கிருஷ்ணர் தன்னோட தாய் கூட படுத்துக்கிட்டான்னு சொன்னா விட்டுருவீங்களா? அது இந்து இந்து அமைப்புகள் எதுவும் கண்டுக்கலன்னா? ஒரு வார்த்தை பேசல, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல. வீடியோ தெளிவா சொல்றாரு, தாய் உறவு எல்லாம் இல்ல, பார்த்தாரு வளர்ந்தது, கிருஷ்ணர் 5 வயதுலயே ரொம்ப அதிகமா வளர்ந்துட்டாங்க, தன்னோட தாயோட எண்ணத்தை வெளியே போட்டுருச்சு யசோதா, ரெண்டு பேரும் ராஸ்லீலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ராஸ்லீலானா இன்டர் கோர்ஸ், அது ராஸ்லீலா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, லவ்வர்ஸா மாறிட்டாங்க. யசோதாக்கு ராதாவை பார்த்து பொறாம வந்துருச்சான். இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம்? ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு ஹிந்து இவங்களுக்கு எல்லாம் ஃபீலிங் எல்லாம் ஹர்ட் ஆகாது, இவங்க ஃபீலிங் எல்லாம் புண்படுத்தாது. என்ன சொல்லுது இதெல்லாம்? பாம்பு பிடிச்சி பிடிக்கிறாரு, ஹண்டரா இருக்காரு, அது அவுட்ரைட் கேஸ். அது கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிட்டேன், ஒரு நடவடிக்கை இல்லை. இவங்களை என்னத்த சொல்றது இல்லை. ஆனா அவர் இன்னொரு பக்கத்தான் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர், மரம் செடி கொடி. ஆமா, அவர் தன்னை அப்படித்தானே சொல்லிக்கிறாரு, சுற்றுச்சூழல் ஆர்வலர், மரம் செடி கொடி, இயற்கை சூழல். அவருடைய ஸ்பீச்சு பிரச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு வாழ்தல் அந்த மாதிரி தானே அவங்க பேசுறாங்க. அதை கேட்டு தானே இந்த மிடில் கிளாஸ் மக்கள் கூட நியூக்ளியர் பவர் பிளான்ட் வரணும், எட்டு வழி சாலை வரணும், கனிம கொள்ளையெல்லாம் நிறுத்தக்கூடாது, இதுதான் பேசுறாரு மனுஷன், இதுதான் பேசுறாரு. ஐயோ மணல் கொள்ளை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன், என்ன கொலை பண்ணிடுவாங்க நான், ஐயோ தாண்ட முடியாது, மணல் கொலைக்காரங்க என்ன சாவடிச்சிருவாங்க, அப்படின்னு தான் பேசுறாரு. இதெல்லாம் இன்டர்வியூ தான் இருக்கு. அதனால மாநில அரசை விமர்சிக்கிறதா, இங்க உள்ள திமுக அதிமுக மணல் கொலை பண்ணுவாங்கன்னு லைட்டா போட்டு விட்டுட்டு அவங்கள நான் பேச மாட்டேங்கிறாரா, என்ன சொல்ல வர்றாரு அது மூலமா? அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், ஐ திங்க் கார்த்திகை செல்வன் நினைக்கிற புதிய தலைமுறையில கேட்டாரு, சார் மணல் கொள்ளை பத்தி கொஞ்சம் பேசலாமே, ஆத்தை காப்பாத்த கிளம்பிட்டீங்க ரேலி ஃபார் ரிவர்ஸ்ல, நான் இங்கிருந்து தாண்ட முடியாது, எனக்கு மாஃபியா கொலை பண்ணிட்டோங்கிறாரு, எதுக்கு ஆத்தை காப்பாத்துறது பேசுறேன், பயம் இருந்தா விட்டுரு, தனியார் ஆக்கணுங்கிறாரு, அனைத்தையும் தனியார் ஆக்கு, குடிநீர் தண்ணி ஒரு ஒரு சொட்டு தண்ணியை மக்கள் குடிக்கிற தண்ணியை தனியார் ஆக்குங்கிறாரு. இவர் என்னங்க சுற்றுச்சூழல் பத்தி பேசுறது? டேஞ்சரஸ் ஃபெலோங்க, இந்த ஆளு டேஞ்சரஸ் ஃபெலோ. விவசாய மசோதா இருந்தது இல்லை தோழர், அந்த 3 மசோதா இருந்தது இல்லை, அதோட ஃபவுண்டேஷனே இவரோட அந்த ரேலி ஃபார் ரிவர்ஸோட பாலிசி தான். ரேலி ஃபார் ரிவர்ஸ் நீங்க 650 பக்கத்தை படிச்சீங்கன்னா அதுக்கும் அந்த ஃபார்முலா பில்லுக்கும் பயங்கரம் எனக்கும் வந்துடும். விவசாயிகள்லாம் போராடி 700 பேர் இறந்து போய் இந்த அரசாங்கம் இது வரைக்கும் உலகத்திலேயே பார்க்காத ஒரு போராட்டத்தை விவசாய மக்கள் எடுத்தாங்க, எஸ்பெஷலி பஞ்சாப்ல இருந்து ஹரியானால இருந்து யூபியிலிருந்து வந்த விவசாயிகள் எடுத்தாங்க. 5 லட்சம் 3 லட்சம் பேர் உட்கார்றது சும்மா சர்வசாதாரண விஷயமா? 1.5 வருஷம் ரோட்ல. அப்போ இவரோட ஒரு வார்த்தை வரல, ஏன்னா இவரோட ஃபவுண்டேஷன் தான் அங்க இருந்தது, ரேலி ஃபார் ரிவர்ஸோட ஃபவுண்டேஷன் தான் ஃபார்ம்லா பில். இவரோட நெக்ஸஸ் ரொம்ப டீப்பா இருக்கு தோழர், ரொம்ப டீப்பான நெக்ஸஸ் இருக்கு இவருது. இவரை பத்தி வந்து மீடியால எதிர்த்தான ஒரு வார்த்தை வெளியே வராது. அந்த மனுஷங்கிட்டே ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு எதிர்த்தா கேள்வி கேளுங்க, கோவம் வந்து உச்சத்துக்கு போயிடும் கோவம். அப்போ தியானம் கீனம் எல்லாம் மறந்துடுவார் மனுஷன், அமைதியா இருக்கணும் அந்த இதெல்லாம் மறந்துடும், கெட்ட கெட்ட வார்த்தையா திட்ட ஆரம்பிச்சிருவாரு, மீடியா ப்ராஸ்டியூட் பிம்ப் அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாரு.
நாய் பண்ணி கழுதெல்லாம் வாயிலிருந்து வரும். இந்த ஒரு இந்த ஆளு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஃப்ராடு, ரொம்ப ரிஃபைன்டு பாலிஷ்டான ஃப்ராடு. அண்ட் அவுட்ரைட்லி ஆன்மீகத்துக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜெர்னிக்கும் இவருக்கு சம்மந்தமே இல்லை. இஸ் அ கன்சியூமரிஸ்ட் ஆஃப் த தேர்ட் ஆர்டர். ஒரு ஒரு நுகர் வாழ்க்கையில இவர் மாதிரி உச்சத்தை எவனும் தொட்டதில்லை. அண்ட் அந்த உச்சம் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இந்த பூமியில நம்ம நாட்டில் யார் தன்னோட சொத்தை விட்டு ஆண்டி ஆனாலும் அவனுக்கு மரியாதை கொடுத்தாங்க. அது ராமகிருஷ்ண பரமஹம்சா இருக்கட்டும், ரமண மகரிஷியா இருக்கட்டும், அது பல பேர் இருக்காங்க. அப்படி ஆண்டி ஆகணும், மாவீர் புத்தர் எல்லாம் ஆண்டி ஆனாங்க, ராஜா இருந்தவங்க ஆண்டி ஆனாங்க. இந்த ஆண்டி பசங்க எல்லாம் ராஜா ஆயிட்டாங்க. அண்ட் இதை வந்து ஸ்பிரிச்சுவல்ங்கிறாங்க. இதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. இல்லை இப்போ இவங்க வந்து இப்போ இவ்வளோ பெரிய கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய இடத்தில் இந்த ஜக்கி இருக்கிறாரு, அவர் மீது இவ்வளோ விமர்சனங்கள் வருது. ஆனால் வந்து நடிகை தமனா, கங்கனா ரணாவத், சமந்தா, ஏன் நடிகர் சந்தானம் ஏதோ இவரோட நான் இயந்துட்டேன், இவருடைய சொற்பொழிவுகள் என்று சமீபத்தில் அவர் ஏதோ இவரோட பேசிக்கிட்டு நான் இவருடைய சிந்தனைகளை பறக்க போகிறேன்னு சொன்னார் நடிகர் சந்தானம். அதுக்கப்புறம் என்ன ஆனார்னு தெரில. அதுக்கப்புறம் சினிஃபீல்ட்லேயும் அவர் பெருசாக பார்க்க முடியல. பட் ஆனால் ஏதோ இவரோட சேர்ந்து நான் ஆன்மீக சொற்பொழிவு பண்ண போகிறேன், இவருடைய ஆன்மீகம் தான் சரி அப்படிங்கிற மாதிரிலாம். பொதுவாக எல்லா எளிய மக்களையும் உழைக்கிய மக்களையும் கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு இயல்பு சந்தானத்திட்ட உண்டு. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை கேவலப்படுத்துறது தான் அவருடைய ஜோக்காகவே இருக்கும். ஆனால் அவர் ஏதோ திடீர்னு ஜக்கியை பார்த்து ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார். இதெல்லாம் எப்படி காசு கொடுத்து வர வைக்கப்படுதா, இல்லை வேறு ஏதோ அவங்களுக்கு ஆதாயம் இருக்கா இவர் அப்படி பாராட்டுவதன் மூலமாக? தோழர், இவர் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கார்ப்பரேட் புரோக்கர். தோழர், கண்டிப்பாக இவர் கூட இருந்தால் சினிமாவுக்கு ஃபண்டிங் கிடைக்கும், சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும், அந்த நெக்ஸஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் வேணாம், நம்மளுக்கு சந்தேகமும் வேணாம். ஒரு காந்தாரா படத்தை வந்து ஸ்கிரீனிங் பண்ணார் ஜக்கி வாசுதேவ் அவரோட ஆசிரமத்தில். எதுக்காக ஸ்கிரீனிங் பண்ணுவார் காந்தாரா படத்தை? அப்போ தான் இந்த நிலத்தெல்லாம் எப்படி வந்து அபகரிக்கிறது, எப்படி தனக்கு மேலே வர கேள்வி வந்து ஒரு ஆன்மீகத்தோட போர்வையில் பல நான்சென்ஸ் செய்ய முடியும். காந்தாரா அந்த பட்டாசு வெடிக்கிறத இது பண்ணுவோம் பாருங்க, அது இவர் வந்து அன்னைக்கு நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் இவர் வந்து பாரு, இது இங்க வந்து கேள்வி கேட்கறாங்களே, என்ன வந்து கேள்வி கேட்கறாங்களே அப்படி இவரோட உவா உவா உவா. கோர்ட்டை தான் அந்த படமே நீதிமன்றத்துக்கு எதிரானது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான படமாச்சே. காந்தராங்கிறதே கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான படமா தானே. அந்த படத்தை நிறைய பேர் கட்டுறாங்க. அந்த படத்தை வந்து ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் போடுறாரு ஈஷா ஆசிரமத்துல. நம்ம ஆக்கிரமிப்பு, நம்மளோட ஆக்கிரமிப்பு அவர் பண்ணல, ஆக்கிரமிப்பு பண்ணிருந்தேன் நானே போய் உடச்சிட்டு வந்திருப்பேன். ஆனா அவர் அங்கிருந்து காடை அழிக்கிற வேலை அனைத்தும் பண்றாரு. அங்க இருக்கிறனாலே இந்த காடு அழிஞ்சு போது அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லையே. அவர் போடுற சவுண்ட், அவர் போடுற கும்மாளம், அவங்க கட்டின கட்டடம், அவங்க கட்டின பில்டிங்கு. இது குறைச்சலா வந்து ஹைகோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் வேற, கேரளால இருக்கிற யானை வேற, நம்ம ஊர்ல யானை வேறங்கிறாரு. ரொம்ப வேதனையா இருக்கு தோழர், ரொம்ப வேதனையா இருக்கு. பணக்காரங்களுக்கு ஒரு சட்டம் இந்த நாட்டுல, அதுவும் நீ பணக்காரனா சங்கியா இருந்தா ஒரு சட்டம், நீ பணக்காரனா சங்கியா இந்த சாமியார் வேச போட்டிருந்தனா, ஒரு கார்பரேட் சாமியாரா இருந்தனா உனக்கு சட்டமேங்கிறது எதுவுமே இல்லை. நீயே சட்டம் உனக்காக எழுதிக்கலாம், நான் பண்றதெல்லாம் ரைட்டுன்ட்டு. அந்த மாதிரி இருக்கு நம்ம நாட்டுல. ஒரு நாள் வரும், ஒரு நாள் விடிக்காலம் வரும். இடையில வந்து நமது நிதியமைச்சர் பிடிஆர் தொடக்கத்துல இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்தாரு. அதோட கோவில்களை தனியார் மயமாக்கணும்னு பேசினாரு, ரொம்ப ஓப்பனாக ஆர்எஸ்எஸ் எஜெண்டாவை ஜக்கி பேசினார். பிடிஆர் அதுக்கு பதில் கொடுத்தாரு. அது ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக போயிட்டு இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, அது அது அப்படியே நின்று போச்சே. தோற டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவ்வளோ ஸ்பைன் எங்கே இருக்கு தோழர்? டிஎம்கே கவர்மெண்ட்டில் அவ்வளோ துணிச்சல்லாம் இருக்கிறது வாய்ப்பே இல்லை. ஜக்கிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்களா அவங்க? ஆமாம்மா தோழர், எஃப்ஐஆரே போடலன்னா அப்புறம் சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. நான் கம்ப்ளைண்ட் தோழர், கிருஷ்ணரோட அம்மா கூட உறவு வச்சுட்டாருன்ட்டு ஏன் ஹிந்து ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் ஹர்ட் ஆயிடுச்சுன்ட்டு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறேன். ஒரு எஸ்ஐ ஃபோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஸ்ஐ பிளாக் பண்ணிட்டார் நம்ம நம்பரை. அவர் தப்பி தவறி அவருக்கு அந்த கம்ப்ளைண்ட் போயிடுச்சு, ஃபோன் பண்ணியிருக்காரு, திருப்பியும் கால் பண்ணால் அவர் பதில் இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை ஃபோன் பண்ணி மிரட்டலான்னு பார்த்துருப்பாரு. பியூஷ் மானுஷ் பார்த்து கொஞ்சம் என்ன இருக்கும் தெரில அவருக்கு, ஏதோ யூடியூப்ல போயிட்டு போட்டு பார்த்துருப்பாரு. பட் ஒரு கம்ப்ளைண்ட் அவர் மேலே, ஒரு ஒரு சிஎஸ்ஆர் வாங்க முடியல தோழர் அந்த ஆள் மேலே. இது எப்படி இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சுபஸ்ரீ கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த சுபஸ்ரீ கேஸ்ல இப்ப ஏன் இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்துருது வச்சுக்கோங்க.
நானும் கேம்ப் ஆர்கனைஸ் பண்றேன், எனக்கும் கார்டு இருக்கு, நான் உருவாக்குன கார்டு, அவருக்கு எடுக்கிறாரு, நான் கார்டு உருவாக்குறேன், ஒரு பாலைவனத்தை வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கி ஒரு கார்டு உருவாக்கிட்டு இருக்கேன், அந்த இடத்துல நான் ஒரு சுற்றுச்சூழலுக்காக கிளாஸ் எடுக்கிறேன், பாடம் எடுக்கிறேன், அங்கிருந்து யாரும் தப்பிச்சு போயிட்டாங்க வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஓடி போறாங்கன்னா இல்ல காணாம போறாங்கன்னா பழி யார் மேல வரும் தோழர், என் மேலதானே வரணும்? கண்டிப்பா முதல்ல கம்ப்ளைண்ட் நீங்க தான் கொடுத்துருக்கணும். கம்ப்ளைண்ட் நான் கொடுக்குறேன். ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு சோசியல் மீடியால என்னால இருக்கிற சக்தி நான் சவுண்ட் போடுவேன்ல, பாருங்க இது காணா போச்சு, தேடுங்க, வாங்க வாங்க தேடுங்க சொல்லுவேன்ல, என் ஜக்கிக்கு அவ்வளவு ரீச் இருக்கு. ஒரு வார்த்தை பேசலையா அவங்க கேம்பெயின்ல இருந்து? 3000 பேர் அன்னைக்கு கேம்ப்ல இருந்தாங்க, கூட சக மனிதரா கூட 7 நாள் இருந்தாங்க, ஒரே ஹால்ல இருந்தாங்க, ஒருத்தரும் ஷேர் பண்ணலையே நியூஸ, இந்த மாதிரி சுபஸ்ரீ எங்க கூட கேம்ப் பண்ணாங்க, அந்த பொண்ணு காணா போச்சு, வாங்க தேடுவோம்னு யாருமே இறங்கிய காலத்துல. எவ்வளவு கேவலமான விஷயம் இது. ஜக்கிக்கு அவ்வளவு ஃபாலோ எடுத்திருக்காங்க, டவுட்டேல ரீச் இருக்கு பயங்கரமா, 8 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்றாங்க அட்வர்டைஸ்மெண்ட் மேல, பேஸ்புக்கு மட்டும் 8 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு ஜக்கி ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு. அப்ப பயங்கரமான ரீச் இருக்குல்ல அவருக்கு. நீ ஒரு போஸ்ட் ஆச்சு போட்டிருக்கலாம்ல, இந்த மாதிரி இந்த பொண்ணு காணா போச்சு தேடுங்கன்ட்டு, வாய்ப்பு இருக்குல்ல, உயிரோட வந்திருக்கலாம்ல. அப்ப அங்க எண்ணத்துல ரொம்ப டவுட் வருதுல்ல நம்மளுக்கு. அந்த மகா சிவராத்திரி போஸ்டர்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு போஸ்ட் கம்பத்திலயும் ஓட்டுறாங்களே. ஆமா, ஒட்டிட்டு கலெக்ஷன் பண்றாங்கல்ல, 5 லட்சம் ரூபாய் ஃப்ரண்ட் சீட்டுக்கு, 10 லட்சம் ரூபாய் பக்கத்துல உட்காந்துட்டா, 2 டான்ஸ் ஜக்கி கூட ஆடுறதுக்கு 50 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஜக்கி வந்து கை வச்சா இவ்வளவு இருக்கும், நடிகைகளும் ஆடுறதுக்கு காசு கொடுத்து ஆடுறாங்க. எனக்கு தெரியல தோழர் அதெல்லாம், அது அவங்க காசு கொடுத்து ஆடுறாங்களா இல்ல காசு கொடுத்து கூப்பிடுறாரா. நடிகைகள் ஆடுவது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னா, கிராமத்தில் கூட, இப்போ சேலம்னு வச்சுக்கோங்களேன், ஓமலூர் மேச்சேரியில் கூட ஜக்கி யாருன்னா சமந்தா கலந்துக்குவாங்களே, தமனா ஆடுவாங்களே, கங்கனா ரணவத், கங்கனா ரணவத்து கூட இப்போ ஓமலூர் மேச்சேரி செடி தெரியுமான்னு தெரியல, ஆனால் சமந்தாவை மேச்சேரி தெரியும், இப்போ ஓமலூர்லேயும் மேச்சு தெரியும், மேட்டுப்பாளையத்தில் தெரியும், மேட்டூரில் தெரியும், குளத்தூரில் தெரியும். அப்போ ஜக்கியை ரீச் பண்ணதில் முக்கியமான பங்கு தமனாக்கு இருக்குது, சமந்தாவுக்கு இருக்குது. அதனால தான் அதில் திருப்பி திருப்பி கேட்குறேன், ஏன்னா இந்த நடிகைகளை கூப்பிட்றத ஒரு 8-9 ஆண்டுகளாக தான் அவர் வச்சிருக்கிறாரு. அதற்கு முன்பு வரையும் அவராக தான் ஆடிக்கிட்டு இருப்பார், மக்களை வந்து பக்கத்தில் உட்கார வந்தா அப்புறங்கிற அப்புறம் எல்லாருக்கும் இந்த அனகோண்டா பாம்பு மோதிரம் ஒன்று கொடுப்பாங்களே அவங்க இதில். ஆமாம், அதை அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்கள் தான் முதல்ல அதுக்கு இது ஈல்டாகிறாங்க இந்த ஜக்கி இதில். ஒவ்வொருத்தரும் கையில் ஒரு மோதிரத்தை, அனகொண்டா பாம்பு மாதிரி ஒரு மோதிரத்தை இது பண்ணா, இப்பயே அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல, கேட்டால் சிவன் இது தான் அப்படிக்குவாங்க. அப்புறம் நாத்திகம் பேசுவாங்க தெரியுமா, அது கடவுள்லாம் ஒன்றும் இல்லை, அவர் முஸ்லீம்ஸ்லாம் வருவாங்க, கிறிஸ்டின்ஸ் வருவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் வருவாங்க, அவர் கடவுளுங்கிறது வேற, ஓஷோவோட தத்துவம், ரஜினிஷா தத்துவம்லாம் எடுத்து எடுத்து பேசுவாங்க. தோழர்னாருக்கு ஒரு அளவு தெரியாது தோழர், நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அளவு இது பற்றியும் தெரியாது. சாப்பிட்டா 2 மணி நேரத்தில் கழிப்பிட போயிடணுமா? அப்போ ஒரு மனுஷன் நான் ஒரு நேரத்துக்கு 3 நேரம் சாப்பிட்டா 3 தாட்டியா போய் பாத்ரூம் தேடிட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்ப செரிமான பிரச்சனை அர்த்தம், செரிமான பிரச்சனை பிரச்சனை. நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த ஃபேமிலியோட ரொம்ப கஷ்டமான டைம் இது. ஸோ ஹோப் தட் ஃபேமிலிக்கு கொஞ்சமாச்சும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். போலீஸ் ஒரு அளவுக்கு, ஒரு அளவுக்கு ஆச்சு, ஒரு நாம்கே வாஸ்தே கண்ணுக்கு தெரியுற மாதிரி ஆச்சு, ஒரு ப்ராப்பர் என்கொயரி நடத்துமா பார்ப்போம், டைம் வரும்போது பார்ப்போம். இல்லை இப்போ உங்களை போன்றவர்கள் காவல்துறைக்கு நெருக்கம் கொடுக்கலாம், தமிழக அரசுக்கு கடிதம் எழுதலால, ஒரு சிஎம்க்கு ஒரு லெட்டர் எழுதலாம். நீங்கள் இந்த விஷயத்தில் நான் என்னத்த சொல்ல, நான் பண்ணாமையா இருப்பேன். இல்லை ஒரு சிஎம் செல்லுக்கு ஒரு லெட்டர், டிஜிபிக்கு சிஎம் செல்லுக்கு. இல்லை இப்போ நீங்கள் பல கேஸில் இல்லை, இந்த கிருஷ்ணர் மேட்டரில் பண்ணீங்க, அது வந்து இந்த கவர்மெண்ட்டு ரிலீஜியஸ் இஷ்யூ, இது எதுக்கு நம்ம பண்ணா நாத்திய கவர்மெண்ட்டு கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க அப்படி இப்படின்னு கூட ஏதாவது நினச்சிருக்கலாம். அப்படி நினைக்கக்கூடாது, நடவடிக்கை எடுக்கணும், அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி மனித உயிரிழப்புகளை வந்து எப்படி நம்ம நம்ம நாட்டை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து நோட்டீஸ் கொண்டு வருவோம், கவர்மெண்ட் நோட்டீஸ் கொண்டு வருவோம், இது மேஜர் ஹெட்லைன்ஸாக இருக்குது, அனைத்து பேப்பரும் இதை போட்டிருக்கு, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஈஷாவை கொண்டு வரணும்னா ஒரு பொண்ணு ஈஷாவுக்கு போனால் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படி கூட போட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட நாலேஜில் இருக்குது, ஹையஸ்ட் லெவலில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, இதை டவுட்டே இல்லை. ஏன்னா 7 நாள் 8 நாள் மேலே ஆயிடுச்சு இது, எவ்வளோ அதிகமாக நாள் இருக்கும், 10 நாளுக்கு மேலே இருக்கும். அந்த அம்மா அப்பா காண போய் 18ஆம் தேதி நினைக்கிறேன், கரெக்ட் 18ஆம் தேதி அந்த கேம்ப் முடியுது. ஸோ இன்னைக்கு என்ன 15 நாள் ஆச்சு, 15 டேஸாக இந்த நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு. இன்னும் அட்லீஸ்ட் ஆசிரமத்தை சீல் வச்சு அவங்க ஜக்கியோட கஸ்டடி கேட்டிருக்கலாம், போலீஸ் கஸ்டடியில் கேட்டு ஜக்கியை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். முகாந்திரம் இல்லைன்னா விட்டுருங்க, ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஆனால் சாமானிய மக்கள் கத்தான் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணுறது?
இல்லை இப்போ உங்களை போன்றவர்கள் நம்ம இங்கே வந்து விவாதிக்கிறோம் விமர்சனம் பண்ணுறோங்கிறது இருக்கட்டும், ஊடகங்கிறது அடுத்த கட்டம் அரசை செயல்பட அரசுக்கு எடுத்துல. ஏன்னா இந்த மாதிரி அடுத்த உயிர் போய் அடுத்த உயிர் போய் அப்பையும் நான் பியூஷ் மனுஷை கூட்டி வந்து நீங்கள் திருப்பியும் ஜக்கியை பற்றி நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பதை விட இது இதன் மூலமாக ஏதாவது இவர் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியுமா? அதுதான் நம்ம மீடியா பீப்புள் செய்யறது. தொழிலுக்கு ஒரு பேசிக் விஷயம், இந்த இமெயில் அனுப்புறது, அரசாங்கம் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போகிறது, எஸ்பி கிட்ட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறது, இது ஒரு பேசிக்கான விஷயம் தொடர்பு பண்ணியாச்சு. சிஎம் செல் மாதிரி தொடர்பு கொண்டீங்களா? சிஎம் செல்லுக்கு கண்டிப்பாக தொடர்பு கொண்டு ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஏதோ நம்பிக்கை இல்லை, அங்கே சிஎம் செல்லுன்னு எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, பட் ட்ரை பண்ணுறேன். இப்போ இது வந்து முதல் தடவை அல்ல, பல்வேறு மர்மங்கள் அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது கொலையாக நடக்குதா இல்லை வேறு மாதிரி அப்யூஸ் நடக்குதா? குறிப்பாக பெரும்பாலும் இந்த ஆசிரமங்களில் பெண்கள் மட்டுமே பாதிக்கப்படுவது என்ன, இது என்ன உளவியல் இது? ஆண்களும் நிறைய பாதிக்கப்படுறாங்க, அது டவுட் வேணாம். என்கிட்ட மட்டும் ஒரு 10 ஃபேமிலியோட லிஸ்ட் இருக்கு, ஜக்கினால பாதிக்கப்பட்ட ஆண்களோட லிஸ்ட் இருக்கு, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, பைத்தியம் பிடிச்சிச்சு, அப்படி ஒரு பட்டியலே இருக்கு. பட் என்னன்னா, பெண்கள் விஷயம் வரும்போது அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெளிவா முன்னுக்கு வருது, தெரிய வருது. இப்போ ஆண்கள் காணா போறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம் தெரியல எனக்கு. பட் ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க அனைவரும் இதுல பாதிக்கப்படுறவங்க, அதுல டவுட்டே வேணாம் நம்மளுக்கு. நித்யானந்த கொடூரமா மனநிலை பாதிக்கப்பட்ட ஆண்கள்லாம் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. போதை மாத்திரை கொடுக்குறாங்களா இல்ல நம்மளுக்கு தெரியாது. பட் என்னன்னா, அவங்க இருக்கிற பிராக்டிசஸ் இருக்கு பாருங்க, அவன் பண்ற பிராக்டிசஸே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பிராக்டிஸ் தான். சோ நீங்க அவங்க சொல்லி கொடுக்கறது, இவர் பதிலேயே பாருங்க ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். அவன் கேட்கறான், பைத்தியம் பிடிச்சிருக்கும், கிளாரிட்டியே இருக்காது. இவர் கன்ஃபியூஸ்டா இருக்காரா, அடுத்தவனை கன்ஃபியூஸ் பண்றாரா, யாருக்குமே புரியாது லாஸ்ட் வரைக்கும். ஆனா ஒத்து மொத்தமா எல்லாத்தையும் ஒரு பரட்டி போட்டுருவார் மனுஷன். ஃபாரினர்ஸ்க்கு இவர் பேசுறது நல்லா கன்மையாகுமா? ஏன்னா வெளிநாட்டிட்டு கன்மையா மண்ணாகட்டியும் கன்மையாக தோழர் ஏன் தோழர் நீங்க. அப்ப அங்கேயும் மனநிலை பாதிக்கப்பட்டவன் நிறைய இருக்கிறான் வெள்ளக்காரன், நிறைய பேர் இருக்காங்களே. அவன் என்ன தெரியாம அவன் சுத்திட்டு இருக்கான்ல, அவன் பாட்டுக்கு நம்ம ஆளுங்க வெள்ளை தோலை பார்த்தா நம்ம ஆளுங்க போய் கூட்டம் போட்டுக்குவாங்க, அது வேற ஒன்று இருக்கு. அப்போ உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மனநோயாளிகளை இந்த மாதிரி ஆசிரமங்கள் உருவாக்குது அப்படிங்கிறீங்க, ஆதாரத்தோட இருக்கு ஆனால் நடவடிக்கை எடுக்கலைங்கிறீங்க. கொடூரமான மனநோய்க்கு பாதிக்கப்பட்டவங்க, உயிரிழந்தவங்க, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனால் என்ன பண்ணாலும் அரசோ காவல்துறையோ நடவடிக்கை எடுப்பது இல்லை அப்படிங்கிறது உங்க வாதமாக இருக்கு. பார்ப்போம், ஒன்றிய அரசோ மாநில அரசோ நடவடிக்கை எடுக்கணும், குறைந்தபட்சம் மாநில அரசு. ஏனென்றால் அது ஒரு மதவாதத்துக்கு எதிரான கருத்தில் கொண்ட அரசு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய அரசியலே செயல்படுது. அந்த அடிப்படையிலையாவது அவங்க இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆதங்கமாக இருக்குது. நீங்கள் முதலமைச்சர் கடிதம் எழுதுறேன்னு இருக்கீங்க, அடுத்த கட்ட நகர்வு நகரட்டும், இது தொடரக்கூடாது, இது போன்ற கொலைகள் இது போன்ற விவாதங்களே அடுத்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும். பார்ப்போம், நேரம் ஒதுக்கி இந்த கொலைக்கு பின்னால் உள்ள மர்மங்கள், அவிழ வேண்டிய முடிச்சுகள் என்னென்ன இருக்குது, அதை நம்ம எப்படி இன்னும் அணுகணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பல்வேறு ஆதாரங்களுடன் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் அது குறித்து தான் பேசியிருக்கீங்க. பார்ப்போம் அடுத்த கட்டம் எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி தோழர். மிக்க நன்றி தோழர்.